ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையிலே தேவன் திரும்பவுமாய் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நேற்று தினத்திலே மாலையிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பல விதங்களிலே நம்மளோட பேசிக்கொண்டு வருகிறார். தேசத்தை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, நம்முடைய திருச்சபையை குறித்து, எழுப்புதல் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டு வருகிறார். கொஞ்சம் முன்பதாக நாம் பாடினோம், பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியணுமே. நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலும் தேவன் தந்திருக்கிற ஒரு பாரம், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பறந்து விரிந்திருக்கிற நம்முடைய பாரத தேசம் இயேசுவை அறிய வேண்டும் என்பது. ஒருவேளை இதற்காக நாம் ஜெபித்து வருகிறோம், அப்படிப்பட்ட ஒரு ஜெப கொடுகையிலே நம்மில் அநேகர் பங்கு பெறுகிறவர்களாக கூட நாம் இருக்கலாம். உண்மையிலேயே தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? ஒருவேளை ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை தேவன் எழுப்பி நம்முடைய தேசத்தின் பல மாநிலங்களிலே நடந்து வருகிற ஊழியங்கள் மூலமாய் தேவன் ஆசீர்வதித்து வருகிறார் என்பதிலே சந்தேகமில்லை. குறிப்பாய் பிளஸ் பாரத் என்கிற பாரத ஆசீர்வாத திட்டத்தின் மூலமாய் ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த ஆண்டுகளிலே செய்து கொண்டு வருகிறார். உண்மையிலேயே தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? உண்மையிலேயே தேவன் நம்முடைய தேசத்திலே கிரியை செய்ய விரும்புகிறாரா? ஒருவேளை நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். அந்த வேத பகுதியை வாசித்து விட்டு நாம் இந்த மாலை வேளையிலே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தலைப்புக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று சொல்ல நினைக்கிறேன். ஆபிரஹாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், ஆதியாகமம் 22:18. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை தமிழ் டிரான்ஸ்லேஷன், ஈவன் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ல கூட ஜாதிகள் அப்படின்னு தான் போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே அதை வாசித்து பார்ப்பீர்களானால் நேஷன்ஸ் என்று போடப்பட்டிருக்கும். குறிப்பாக என்ஐவியில் வாசித்து பார்த்தோம்னு சொன்னால் நேஷன்ஸ். ஸோ ஆபிரஹாமின் மூலமாய், ஆபிரஹாமுடைய சந்ததி மூலமாய் காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இன்க்ளூடிங் இந்தியா. ஆபிரஹாமினுடைய சந்ததியாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அறிந்திருக்கிறபடி அந்த சந்ததி கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த சந்ததியின் மூலமாய் முழு தேசங்களும், எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே அருமையான சகோதரன் ஜேசன் தன்னுடைய செய்தியிலே எழுப்புதலின் வரலாறு, எப்படி வேதாகமத்திலே நடந்த எழுப்புதல்களை குறித்தும் சரித்திரத்திலே நடந்த எழுப்புதல்களை குறித்தும் சொன்னார்கள். அதிலே மிக குறிப்பாக த கிரேட் அவைக்கனிங் என்று சொல்லக்கூடியத ஜான் வெஸ்லி, ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் இவர்களுடைய காலங்களில் நடந்த எழுப்புதலை குறித்து அவர்கள் அழகாக தெளிவாக சொன்னார்கள். சரித்திரத்தில் இவ்விதமாய் சரித்திர ஆசிரியர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள், ஒருவேளை ஜான் வெஸ்லியினுடைய எழுப்புதல் இங்கிலாந்திலே வந்திருக்காவிட்டால், ஜான் வெஸ்லி மூலமாய் தேவன் இங்கிலாந்திலே எழுப்புதலை அனுப்பியிருக்காவிட்டால், இங்கிலாந்திலே தேர் வுட் ஹாவ் பீன் எ பிளட்டி ரெவல்யூஷன், அதாவது ஒரு இரத்த புரட்சி இங்கிலாந்திலே ஏற்பட்டிருக்கும். That revival stopped that bloody revolution. அந்த இரத்த புரட்சியை வராமல் தடுத்தது அந்த எழுப்புதல். ஏனென்றால் அந்த அந்த சரித்திரத்தின்படி பார்த்தால் அந்த நாட்களில் இங்கிலாந்து அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஒருவேளை எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம், எழுப்புதலின் விளைவே நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது தான். That revival blessed England. இங்கிலாந்தை அந்த எழுப்புதல் ஆசீர்வதித்தது. நம்முடைய தேசத்திலே நமக்குள் எழுப்புதல் வருமானால் நம்முடைய தேசத்தை அது ஆசீர்வதிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.
தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் நம்மை இங்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இதோ நாம் மாத்திரம் இந்த எழுப்புதலை அனுபவிக்க வேண்டும், நாம் மாத்திரம் இந்த எழுப்புதலினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல, நம் மூலமாய் நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் நான் கண்ட ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நான் சொல்லுகிற காரியங்கள்லாம் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த நான் கண்ட காரியங்கள். ஒரு பெக்யூலியர் அல்லது ஒரு யூனிக் திங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஒரு முக்கியமான அல்லது ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்று சொல்லி நான் பிளெஸிங் வித் மிஷனில் கண்டதை நான் சொல்லுவேன். தட் இஸ் தி இன்வால்மெண்ட் ஆஃப் லே பீப்புள். லே பீப்புளோட இன்வால்மெண்ட் இஸ் அ வெரி யூனிக் கேரக்டர் ஆஃப் பிளெஸிங் வித் மிஷன். ஒருவேளை கல்லூரி மாணவர்கள் மூலமாய் அவர்கள் மூலமாய் வந்த இந்த இயக்கமானது இட் பிகேம் அ லே பீப்புள் மூமெண்ட். நான் கல்லூரியில் படித்துக் கொண்ட நாட்களிலே I was so surprised to see the involvement of lay people in God's ministry. தேவனுடைய ஊழியத்திலே லே பீப்புளுடைய அந்த ஈடுபாடு வந்து என்னை அதிகமாய் பாதித்தது. நான் ஏற்கனவே நான் ஒரு ஆவிக்குரிய சபையிலே தான் இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன், இதெல்லாம் எனக்கு இருந்தாலும் நான் கல்லூரிகளை என்றான அந்த நாட்களிலே when I saw this the burden that these people had for God's work. தேவனுடைய பணியிலே ஆத்மாதாய பணியிலே இவர்களுக்கு இருந்த அந்த பாரம் வந்து என்னை அதிகமாக பாதித்து, ஒருவேளை அதுதான் என்னை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒருவனாய் ஆத்மாதாய பணியில் ஈடுபடுகிற ஒருவனாய் என்னை நிறுத்தியிருக்கும் என்று சொல்லி நான் சொன்னால் அது மிகையாகாது. இங்கே இருக்கிற டாக்டர் எலிஷா ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. சாயங்காலம் கல்லூரி பணியை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அதை எடுப்பாங்க, எங்களை பின்னாடி உட்காந்து வச்சுட்டு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஏதோ ஒரு கல்லூரியில் இருக்கிற ஒரு ஜெபக்குழுவுக்கு அழைத்து செல்வார்கள். வீட்டில் பேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்டில் தி யூஸ் டு கோ. ஜான் சொல்லி ஒரு அண்ணன் உண்டு, சண்டே தோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வந்தாலும் சரி மத்தியானம் 1 மணிக்கு பாளையங்கோட்டையில் ஒரு பேக் போட்டுட்டு ட்ராக்ஸோடு நிற்பாங்க, நாங்கள் எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு. எதுக்காக தெரியுமா? கிராம ஊழியத்துக்காக போகிறதுக்கு. அவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில். பால்மனவரன் சொல்லி ஒரு சார் உண்டு, அவங்களுக்கு அப்போவே சுகர் ஹை லெவலில் இருக்கும் எப்போவுமே. ஸோ பைக்கில் ஸ்கூட்டரில் போகும்போது இந்த சின்ன பள்ளங்கள்லாம் ரொம்ப அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, பட் ஸ்டில் ஹாலோக்கு மொபலைசேஷன் அப்படின்னு சொன்னால் யாரையாவது ஒருத்தரை வண்டியில் பின்னாடி உட்காந்து வச்சுட்டு He used to go. இங்கே வந்திருக்கிறாங்க சாம்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு அண்ணே, கொஞ்ச நாட்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி திருநெல்வேலிக்கு வந்திருந்தாங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நைட் ஒரு 10-11 மணிக்கு அவங்க ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு 10-11 மணிக்கு அவங்க ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நெஞ்சில் கை வச்சுட்டு ஜோம்ட்டே இருப்பாங்க, ஆண்டவரை எங்கள் தேசத்தை சந்திங்க அப்படின்னு சொல்லி. ஜோம்ன்றது மட்டும் இல்லை, அவங்க ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய லெட்டர்ஸாக இருக்கும். என்ன என்ன அப்படின்னு கேட்டால், மிஷினரிகளுக்காக இயக்கத்திற்காக ஜெபிக்கும்படியாக அவங்க கையினால் எழுதி. அப்போல்லாம் இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கிடையாது, கையினால் எழுதி அதே கொடுத்து டைப் பண்ணி அதே எங்கேயோ கொடுத்து அதை ஃபோட்டோ காப்பிலாம் எடுத்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பார்ட்னர்ஸுக்கும் முக்கியமான லீடர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள அவங்களுடைய 2 பிள்ளைகளும் பலவீனமாய் வீட்டில் படுத்திருப்பாங்க, பட் ஸ்டில் ஹி யூஸ் டு டூ தட். நான் சொல்லணும்னு சொன்னால் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அருமையானவர்களே, இந்த இன்வால்மெண்ட் உலக தன்னுடைய உலக பிரகாரம் செக்குலர் ஜாப் ஓட கூட சேர்த்து தேவனுடைய பணியிலே மிஷினரி பணியிலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பணியிலே ஈடுபடுகிற அந்த ஈடுபாடு, தட் இஸ் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அதை சொல்ல விரும்ப நான் எனக்கு தெரியல, நான் சொல்ல விரும்பலை, பட்
That was what I saw 25 years back. 25 ஆண்டுகள் முன்பு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்போ பேச்சுலர் பால்ராஜ் என்ன ஒரு சின்ன ஒரு சைக்கிள் வச்சுருப்பாங்க. சாயங்காலம் ஆனால் பள்ளியில் முடிச்சுட்டு நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு ஒரு பிரேயர்செல்ல ஒரு மரத்துக்கடியில் தான் பார்க்க முடியும். எவ்ரி கிறிஸ்டியன், அதாவது என்ன ஜாப், அது அவங்க என்ன வேலையில் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லாமல் they used to involve themselves in God's work. தேவனுடைய பணிகளை தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார்கள். That is the நான் என்ன நினைக்கிறேன், நான் பார்த்ததெல்லாம் Blesso 70, Blesso 80 எல்லாம் நான் பார்க்கல. But that is the outcome of revival, what I saw. நான் பார்த்தது வந்து அந்த எழுப்புதலின் விளைவாக நிகழ்ந்த காரியங்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய பணிக்கு இம்பார்ட்டன்ஸ். ஏதோ முழு நேர ஊழியர்கள் செய்வாங்க, ஏதோ பாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, ஏதோ மிஷனரிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருந்ததை பார்க்க முடியாது. It made a deep impact in my life. என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது ஏற்படுத்தினது. சர்ச்சுக்கு மாத்திரம் போயிட்டு இருந்தேன்னா, அங்கே போய் மாத்திரம் அந்நிய பாஷையை பேசிட்டு இருந்தேன்னா, when I saw this, இதை நான் பார்க்கும்போது it really influenced me. என்னை உண்மையாகவே அது பாதித்தது. ஏன்னு சொன்னால், பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், ஊழியம் அப்படின்னு சொன்னால், ஐ வாஸ் திங்கிங் தட் மேபி நான் நீங்கள் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில, பட் 25 வருஷத்துக்கு நான் நினச்சிருந்தது என்ன அப்படின்னா, ஊழியம் அப்படின்னு சொன்னால் மினிஸ்ட்ரி இஸ் டு பி டன் ஒன்லி பை ஃபுல் டைமர்ஸ், முழு நேர ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ். அதற்கு எங்கள் சபைகளில் சில நேரம் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் கூட உண்டு, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழி அந்த ஊழியத்தை யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு தகுதி only full timers and God's anointed ones, special calling ullavanga mathram dhaan. But what I saw here was totally different. Naan inge paarthado adu muchilum vyathyasama irundhathu. Avangal paanila naan involve aaga aarambichen. That's why I'm standing here today. Adanaladha naan inge unga munnadi ninnittu irukiren. I thank God for that. Andrukka naan nandri seluthugiren. And when this really happens, idu vandu indiyavula ulla ovvoru kristavargalum, ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரனும் சகோதரியும் விசுவாசியும், இஃப் தே இன்வால்வ், அவர்கள் ஈடுபடுவார்களானால் தேவனுடைய பணியில். நான் சொல்றேன், நம்ம பாடின பாரதம் இயேசுவை அறியட்டுமே, அந்த நாள் தூரத்தில் இல்லை. ஹல்லேலூயா, இட்ஸ் கோயிங் டு கம் சூன். அந்த நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. பொதுவாக நம்ம வந்து நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த டிவிஷன் ஆஃப் கிளர்ஜி அண்ட் லைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முழுநேர ஊழியர்கள் அல்லது டிவிஷன் ஆஃப் த செக்குலர் அண்ட் த சேக்ரட், செக்குலர் ஜாப் அப்புறம் ஆண்டவருடைய பணி, உலக பிரகாரமான பணி அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கோம். பொதுவாக இது ஆண்டவருடைய பணி, இது உலக பிரகாரமான பணி. ஆண்டவருடைய பணியை செய்கிறதுக்கு குறிப்பிட்டவங்க, உலக பிரகாரமான பணியை செய்கிறது குறிப்பிட்டவங்க. நானும் ஆண்டவருடைய ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது, நான் வந்து ஏதோ வேலை பார்க்கலாம், கொஞ்சம் ஆண்டவருக்கு முடிஞ்ச அளவுனால நான் ஊழியத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் சரியா நம்ம சரித்திர திரும்பி பார்த்தோம்னு சொன்னால், எழுப்புதல்களின் நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈவன் நீங்கள் முதல் நூற்றாண்டிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த எழுப்புதலானாலும் சரி, அதற்கு பிறகு நடந்த சரி எழுப்புதல்களானாலும் சரி, எல்லா எழுப்புதலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் உள்ள அவுட்கம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் தேவனுடைய பணியில் ஈடுபடுவார்கள், எல்லாரும் இன்வால்வ் பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வாங்க. ஆண்டவர் ஒரு நாளும் அவர் வந்து அவர் இந்த கிளர்ஜி லைட்டி, அதாவது பாஸ்டர்ஸ் பிலீவர்ஸ் இந்த பிரிவை வந்து ஆண்டவர் விரும்பவில்லை. வேதத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை நம்ம அடிக்கடி ஆசுவாதம் இணைஞ்சதை சொல்லுகிற ஒரு வாசகம் உண்டு, எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் அ மிஷினரி அண்ட் எவ்ரி நான் கிறிஸ்டியன் இஸ் அ மிஷன் ஃபீல்ட். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மிஷினரி, ஒவ்வொரு கிறிஸ்தவர் அல்லாதவரும் ஒரு மிஷினரி பணித்தளம். உள்ள இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் உள்ள திருச்சபைகளும் கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்வார்லனால், நான் அதுக்குன்னு எல்லாரும் போய் சர்ச் நடத்தணும், எல்லாரும் போய் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. தேவன் அவரவருக்கு அழைத்த அந்த ஊழியத்தை நம்ம செய்வோம்னு சொன்னா, நிச்சயமாய் எழுப்புதல் வரும். ஒருவேளை நான் இதை இன்னும் சொல்ல தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சீஷனாக்குகிற அந்த பணியிலே, சீஷராக்குகிற அந்த பணியிலே ஈடுபடுவோமே ஆனால், நம்முடைய தேசம் சீக்கிரத்திலே ஆண்டவரை கண்டுகொள்ளும். வில்லியம் கேரி, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட பெயர், மிஷினரி, ஃபாதர் ஆஃப்
மாடர்ன் புரொட்டஸ்டன்ட் மிஷன்ஸ் என்று சொல்லுவார்கள், நவீன புரொட்டஸ்டன்ட் இயக்கங்களின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுவார். இந்தியாவிற்கு வந்தார். ஒருவேளை இந்தியாவுக்கு அவங்க வரும்பொழுது ஏதோ கொஞ்சம் சுவிசேஷத்தை சொல்லணும், ஏதோ கொஞ்சம் சர்ச்சஸை கொஞ்சம் சபைகளை ஸ்தாபிச்சிடணும் அப்படின்ற ஒரு தரிசனத்தோடு அவர்கள் வரவில்லை. அவருடைய தரிசனத்தையும் அவருடைய பாரத்தையும் இங்கிலாந்தில் உள்ள தன்னுடைய கூட உள்ளவங்கள்ட்ட அவர் பகிர்ந்து கொண்ட பொழுது அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவை குறித்து அவர் வெளியிட்ட அந்த பத்திரிகையில் அவர் இந்தியாவை குறித்து ஆராய்ச்சி பண்ணி, அல்லது உலகத்தில் உள்ள நாடுகளெல்லாம் குறித்து, அங்கே இருக்கிற மக்கள் கலாச்சாரம் இதெல்லாம் குறித்து பண்ணி அவர் வந்து வெளியிட அதை சொல்ல செய்யும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் உள்ள மக்கள் தே ஆர் வித்தவுட் காஸ்பல், சுவிசேஷம் இல்லாமல் இருக்கிறாங்க. தே ஆர் வித்தவுட் கவர்ன்மெண்ட், அரசாங்கம் இல்லை. வித்தவுட் லாஸ், சட்டம் இல்லை. நமக்கு தெரியுமான்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சரித்திர திரும்பி பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு இங்கே வந்து சரித்திர மாணவர்களோ சரித்திர ஆசிரியர்களோ இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. தெர் வாஸ் நோ லா இன் அவர் லேண்ட் 200 இயர்ஸ் பேக், 200 ஆண்டுகள் முன்பதாக நம்முடைய தேசத்தில் சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. வித்தவுட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ். எதுக்காக இது அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி, இது அவருடைய ஓன் வேர்ட்ஸ், அவருடைய ஓன் வேர்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். எதுக்காக அவர் சொன்னார் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, அவர் கூட உள்ளவங்களாம் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னு சொன்னாங்க, இந்தியா இஸ் அன் அன்சிவிலைஸ்ட் கண்ட்ரி, இந்தியா வந்து ஒரு நாகரிகமற்ற நாடு, நீ அங்கே போய் என்ன செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் அவர் சொன்னார், சுவிசேஷம் இல்லை, சட்டம் இல்லை, அரசாங்கம் இல்லை. அன்றைக்கு வந்து காலனி ஆதிக்கத்தில் இருந்தது இந்தியா. கலைகள் இல்லை, அறிவியல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேசத்திற்கு நம்ம போய் அவர் சொல்கிறார், அண்ட் நாட் எக்ஸர்ட் ஆர்செல்ஸ் டு இன்ட்ரடியூஸ் அமாங்ஸ் தெம் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் மென் அண்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். நாம் போய் இவைகளெல்லாம் நாம் அறிமுகப்படுத்தாவிட்டால் அவர்களை பிரயோஜனமுள்ள ஒரு சமுதாய மக்களாய் நாம் மாற்றாவிட்டால் யார் அதை செய்வார்? வேதமும் சுவிசேஷமும் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் வில்லியம் கேரி துணிந்தார், புறப்பட்டு வந்தார், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அண்ட் ஹீ பிகேம் த ஃபாதர் ஃபவுண்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ். ஏன் தெரியுமா? ஒரு வில்லியம் கேரியுடைய சரித்திரத்தை நீங்கள் முழுமையாக வாட்ச் பார்ப்பீங்கன்னா புரியும், ஏதோ சுவிசேஷத்தை சொல்லணும், கொஞ்சம் சபைகளை ஸ்தாபிச்சிடணும் அப்படின்றது அவருடைய தரிசனம் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், செராம்பூர் பல்கலைக்கழகத்தில் ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர். பாட்னியில் தாவரவியலில் அவர் செய்திருக்கிற ஆராய்ச்சி, எஸ், அவர் வந்து புது பிளான்ஸை ஹி ஐடென்டிஃபைட் அண்ட் நேம்டு தம், அதை வந்து கண்டுபிடிச்சு அவர் வந்து பேரிட்டார். வை சும்மா சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே இருக்கலாமே? அருமையான உள்ளே ஒரு காரியத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். God wants his people to penetrate into every sphere of the society. சமுதாயத்தின் எல்லா அங்கங்களிலும் தம்முடைய பிள்ளைகள் ஊருடவ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நீங்க சொன்னா உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சிவில் சர்வீசஸ்ல எத்தனை பேர் நம்ம கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விரல் விட்டு எண்ணலாம். ஆனால் சிவில் சர்வீசஸை கொண்டு வந்தது உள்ள சரித்திரத்தை நீங்கள் வாட்ச் பார்ப்பீங்கன்னு சொன்னால், லார்ட் மேக்குலே இந்தியன்ஸை கவர்ன் பண்ணுறதுக்கு, இந்தியர்களை ஆட்சி பண்ணுறதுக்காக எக்யூப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சிவில் சர்வீசஸை கொண்டு வந்தாங்க. மோர் தென் தட், அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், கொண்டு வந்தால் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் அதில் இன்வால்வ், அதில் போவாங்க, படிப்பாங்க, இந்தியா வுட் பி கவர்ன் பை எ குட் சொசைட்டி ஆஃப் பீப்புள், நல்ல ஒரு மக்கள் கூட்டத்தால் இந்தியா வந்து ஆட்சி செய்யப்படும் அப்படிலாம் சொல்லி அவங்க நினைச்சாங்க. மேபி அவங்க வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டங்கள்லாம் கொண்டு வர்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணும் பொழுது இதெல்லாம் நடந்தது. ஏன்னா இந்தியா சுவிசேஷம் மாக்கப்பட்ட அந்த ஆரம்பம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ மிஷினரிகளை புறப்பட்டு வந்தாங்க ஒழிச்சு அப்படி கிடையாது. வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வருவதற்கு
அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு அனுமதி கொடுக்கவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கொடுக்கல தெரியுமா? இந்தியாவில் வில்லியம் கேரிய கொண்டு வந்தா, மிஷினரிஸை கொண்டு வந்தா இந்தியாவில் லோக்கல்ஸ் மத்தியில் கலவரம் உண்டாகிவிடும், கலவரம் உண்டாச்சுன்னு சொன்னால் நம்முடைய ஆட்சி பாதிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி பயந்தார்கள். பிரிட்டிஷ் கப்பலில் ஏறின இங்கிலாந்து வில்லியம் கேரி இறக்கி விடப்பட்டார். டென்மார்க் நாட்டு கப்பலில் ஏறி தான் வந்தார். பிகாஸ் டேனிஷ் ரூல் கொஞ்சம் சில இடங்கள் இருந்ததுனால டேனிஷ் ஒரு ஷிப்பில் தான் ஏறி இந்தியாவுக்கு வந்தார். அவர் வந்து அநேக ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவில் மிஷினரிகளை அனுமதிக்கலாம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சட்டமே உருவாக்கப்பட்டது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைக்கிறோம் ஏதோ மிஷினரிஸ் வந்தாங்க ஊழியம் செஞ்சாங்க. நோ, அதற்காக தெர் வாஸ் அ பிக் ஸ்ட்ரகிள் கோயிங் ஆன் இன் பிரிட்டிஷ் பார்லமெண்ட். யார் தெரியுமா? லே பீப்புள், வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பார்லிமெண்ட்ரியன், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலிருந்து ஒரு சின்ன அவங்க சின்ன ஒரு கூடுகை, இதை மாதிரி ஒரு ரிவைவல் குரூப் மாதிரி பைபிள் ஸ்டடிக்கு போவாங்க, சேர்ந்து மெடிடேட் பண்ணுவாங்க, அப்புறம் பாராளுமன்றத்தில் போய் பேசுவாங்க. ஸோ அவர் தான் பாராளுமன்றத்தில், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவில் மிஷினரிகள் அலோவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து போராடினவர். அண்டு சார்ல்ஸ் கிராண்ட், ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் உள்ள சாதாரண அக்கௌண்டன்ட், ஜான் வெஸ்லியின் எழுப்புதலின் விளைவாய் சார்ல்ஸ் கிராண்ட் எழுப்புதல் அடைஞ்சார். அண்ட் ஹி கேம் பேக் டு இந்தியா. முதல் தடவை அவர் வரும்பொழுது ஒரு கரப்ட் அஃபிஷியலாக இருந்தார், ஒரு சுரண்டக்கூடிய ஒரு அஃபிஷியலாக இருந்தார். பட் ஹி கேம், இந்தியாவோட நிலைமையை பார்த்தாரு. வில்லியம் வில்பர் ஃபோர்ஸுக்கு நிறைய தகவல்களை இங்கிருந்து கொடுத்தவர் அவர் தான். ஒருவேளை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃப்ரம் த டைம் பிகினிங் இந்தியாவினுடைய இந்த மிஷினரி பணியில், ஒருவேளை ப்ரொட்டஸ்டன்ட் மிஷன்ஸ் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்தே இந்த இளைய பீப்புளோட இன்வால்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அது நேரடியாக தெரியாட்டால் கூட மறைவில் இருந்து கொண்டே இருந்திருக்கும். God has his plan for God's people. அது லே பீப்புள் அப்படின்னு சொல்லியோ, அல்லது ஒரு எனது கிளர்ஜி லைட்டி அப்படின்னு சொல்லியோ ஆண்டவர் கிடையாது என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதனால தான் அருமையான அண்ணன் ஸ்டான்லி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசகம், The last book of the Acts of the Apostles, last chapter of the Acts of the Apostles will be written by லே பீப்புள். அப்போஸ் நடவடிக்கைகளுடைய கடைசி அத்தியாயத்தை நம்முடைய மேகசினில் அடிக்கடி இதை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும். முழுநேர பணியாளர் அல்லாதவரே எழுதுவர் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ பிளெஸிங் வித் மிஷன் ஃப்ரம் த பிகினிங், இட் ஹஸ் மோர் பிளேஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் லே பீப்புள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த மாலை வேளையில் நான் உங்களை சேலஞ்ச் பண்ண விரும்புகிற முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொருவரும் இந்த பணியில் தேவ பணியில் ஈடுபட வேண்டும். நீங்கள் என்ன நிலமையில் என்ன வேலை பண்ணுறீங்க, தட்ஸ் நாட் அ க்வெஸ்டின். தேவன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சபைக்கு நாம் நினைக்கிறத விட பெரிய ஒரு ரோல் இருக்குது. ஏதோ வர்ஷிப் நடத்துறது, இன்னைக்கு சர்ச்சஸ் வந்து வர்ஷிப் நடத்துறது, தட் இஸ் த அதுதான் பெரிய ஒரு கோலாக வச்சுருக்காங்க. ஆராதனை நடத்தணும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம். நோ, இந்தியாவிற்கு ஆரோக்கியம் வர வேண்டுமானால் இட் ஷுட் கம் ஃப்ரம் த சர்ச். திருச்சபையிலிருந்து தான் அந்த ஆரோக்கியம் வர வேண்டும். இப்போ தான் நான் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரப்போகிறேன் அப்படின்றதுக்கு நான் போக போகிறேன், பட் நான் வேகமாக முடித்து விடுவேன். சாது சுந்தர் சிங் என்கிற தெய்வ மனிதன் இப்படி சொன்னார், சவுத் அன்லஸ் சவுத் மூவ்ஸ் டு நார்த், அதாவது தென்னிந்திய கிறிஸ்தவர்கள் வட இந்தியாவிற்கு போகவில்லையானால் இந்தியா சந்திக்கப்படாது. இவர் இன்னைக்கு சொல்லலை, சம் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக், சம் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக், அரௌண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் தென்னிந்தியா வட இந்தியாவிற்கு போகவில்லையானால், அதனால் தென்னிந்திய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் வட இந்தியாவிற்கு போகவில்லையானால் இந்தியா சந்திக்கப்படாது. நான் நினைக்கிறேன் இட்ஸ் ட்ரூ. நம்ம பாடுறது நல்லது தான், நம்ம ஜெபம் பண்ணுறது நல்லது தான், பட் அன்லெஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபித்து வி டேக் அ மூவ், அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான், ஆனாலும் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன்.
உள்ள அப்போஸ்தலனாய் பவுல் தேவனாலே வல்லமையாய் சபை நிறுவுகிற பணியில் அந்த முதலாம் நூற்றாண்டில் தேவனால் மிக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அப்போஸ்தலன். ஆனால் நீங்கள் நல்ல அப்போஸ்தல நடவடிக்கைகளை படித்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் முழுமையாக ஹி வாஸ் நாட் எ ஃபுல் டைமர். சில இடங்களில் ஹி வாஸ் எ ஃபுல் டைமர், சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய வேலையும் செய்து தன்னுடைய ஊழியத்தை செய்கிறத நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18:2-3 நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அத்தேனை பட்டணத்தை விட்டு, முதலாம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அத்தேனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து அங்கே ஆக்கிலா அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாலையும் கண்டு அங்கே போகிறாங்க. 3 சொல்லுகிறது, அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள், தானும் அந்த தொழில் செய்கிறவனான அப்படின்னாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். சி பிரியா போஸ்லன் உள்ள அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் கண்டிப்பாக கிடச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் இங்கே பார்க்குறோம் தான் செய்கிற அந்த கூடார தொழிலையும் செய்து. அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, 4 கூடார தொழில் செஞ்சிட்ருக்கிறாரு, ஓய்வு நாள் தோறும் ஜபாலயத்திலே சம்பாஷணை பண்ணி புத்தி சொன்னான். நிறைய மிஷினரிகளை நம்ம அனுப்பியிருக்கிறோம், நிறைய இயக்கங்கள் அனுப்பியிருக்கிறதுக்கு அவனுடைய கிருபையினாலே, மிஷினரிகளுடைய அவங்களுடைய அயராத உழைப்பினாலே நிறைய சபைகள் வட இந்தியாவின் தமிழ் அல்லாத மாநிலங்களின் பல கிராமங்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மிஷினரிஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய தேசம் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற காலம் கட்டங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி ஹார்ட், மிக கடினமான காலங்கள். நம்முடைய இயக்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி கொண்டு வந்த இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அண்ணன் ஸ்டான்லி பிளஸோவில் கூட இதை சேலஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் ஃபுல் டைமர்ஸ் மூவ் பண்ணி போகிறாங்க, இன்னொரு பக்கம் லே பீப்புள். அந்த வரிசையில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க ஏற்கனவே. விக்டர் பிஎஸ்குமார்னு சொல்லி வரானே பவர் கிரிட்ல, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நெய்வேலியில் இருந்தவங்க டெல்லிக்கு மூவ் பண்ணி போனாங்க. அண்ணன் பிரின்ஸ் அவங்க குஜராத்துக்கு பேங்க்குக்காக மூவ் பண்ணி போனாங்க. அண்ணன் ஜெயக்குமார் பேங்க் ஒர்க்கை மூவ் பண்ணி போனாங்க. சசிதரன்னு சொல்லிட்டு சென்னையில் இருந்தவரானே பஞ்சாபில் இருக்கிறாங்க. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் 10 மேக்கர்ஸ் உள்ள அவங்க மூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க இங்கேயே வேலை பார்க்கலாம், நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பேங்கிங் ஜாப். பட் ஊழியத்திற்காக தேவையில் நிறைந்த இடத்துல ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக தி மூவ் அவுட். ஒருவேளை இந்த இயக்கத்தின் தலைவர்கள் ஒருவேளை இந்த நாளில் இப்படி ஒரு செஷனை வந்து இந்த பிளஸ்ஸோவில் வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயக்கத்தின் தலைவர்கள் தி ஃபெல்ட் இதை வந்து இன்னும் நம்ம வந்து விரைவுபடுத்த வேண்டிய, துரிதப்படுத்த வேண்டிய ஒரு காலம் என்பதை ஃபீல் உணர்ந்ததுனால தான் இந்த நாளில் நான் உங்களுக்கு நான் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ தான் கிராஜுவேட் ஆகிருக்கலாம், ஒருவேளை இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் எங்கேயாச்சும், ஆனால் பாரத தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பங்கு அங்கே வச்சுருப்பார். திரும்பவும் சொல்கிறேன், ஃபுல் டைமர்ஸ் மட்டும் இதை செஞ்சு முடிக்கணும், மிஷினரிஸ் மட்டும் ஃபுல் டைம் மிஷினரிஸ் மட்டும் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னு சொன்னால் நடக்காது. பட் ஆண்டவருடைய ராஜ்யத்தில், ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில், தேவை நிறைந்த இடத்துல கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை பயன்படுத்தி வேலையை செய்கிறதற்கு ஆட்கள் தேவை. உள்ள பவுல் இதை ஏன் செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஏன் இப்படி அவரே சில இடங்களில் அவர் நிருபங்களில் சொல்கிறாரு. ஒன்று வந்து அவர் சொல்கிறாரு 2 தெசலோனிக்கர் 3:7-9 வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2 தெசலோனிக்கர் 3:7-9 இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும்
உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கும் இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படி, நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். நார்த் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நார்த் இந்தியன்ல கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, மிஷினரிகள் அங்கேயும் வந்து சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு மைனர் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க, எல்லா மாநிலங்கள்லையுமே ஓரளவுக்கு இருக்கிறாங்க. சிட்டிஸ்ல இருப்பாங்க, வில்லேஜஸ்ல இல்லை, சிட்டிஸ்ல இருப்பாங்க. ஆனா ஒன்று, அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்த மாதிரி ரிவைவல்லாம் இல்லை. இன்னொன்று, ஊழியக்காரர்னா இன்னும் அவங்களுக்கு இருக்கிற மென்டாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபுல் டைமராக தான் இருக்கணும். ஈவன் ஒரு மிஷினரி இயக்கத்துக்கு காணிக்கை சேகரிக்கணும்னா கூட அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முழு நேர ஊழியர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜாப் பண்ணி காணிக்கை கொடுத்தா தான் அது காணிக்கை கொடுக்கறது அப்படின்னு நினைப்பாங்க. உள்ள நார்த் இந்தியன் சிட்டிஸில் இருக்கிற நார்த் இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் அவங்க வந்து, இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் என்னுடைய செக்குலர் ஜாப்ல இருந்தாலும் என்னுடைய வேலை, என்னுடைய ஜனங்களை, என்னுடைய மாநிலத்தின் மக்களை, நான் ராஜஸ்தானிய சந்திக்கணும், நான் ஹரியானாவா, நான் ஹரியானால உள்ளவங்களை சந்திக்கணும், நான் குஜராத்தா, குஜராத்தில் உள்ள சந்திக்கணும் அப்படின்னு நார்த் இந்தியன் கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு சவால் வர வேண்டுமானால், தே டோன்ட் நோ, தே ஹவ் நாட் சீன். நான் பார்த்துருக்கிறேன், நான் தமிழ்நாட்டில் பார்த்தேன், நான் சொன்னேன் இல்லையா, அண்ணன் சாம்ராஜ், அண்ணன் எலிஷா, அண்ணன் இவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒர்க் பண்ணுறது நான் பார்த்துருக்கிறேன். நான் தே ஹவ் நாட் சீன் தட். நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள், நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், தே தெம்செல்ஸ் வில் இன்வால்வ் இன் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய பணியில் அவங்களே ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா, அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நான் காலையில் சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரேன், ஆஃபீஸ் போயிட்டு வரேன், நான் ஜாப் போயிட்டு வரேன், நான் இதுக்கு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போகணும். அதான் ஃபுல் டைம் மிஷினரி இருக்காங்க, பிளெஸிங் வித் மிஷன்ல இருந்து மிஷினரி அனுப்பியிருக்காங்க, தே வில் டூ தட், அவங்க செய்வாங்க. நோ, இந்தியா சந்திக்கப்படணும்னு சொன்னால் தட் மாடல் இஸ் நீடட் ஃபார் நார்த் இந்தியா. வட இந்தியாவுக்கு அந்த மாடல் தேவை. ரெண்டாவது, நம்ம டென் மேக்கராக இந்த மாதிரி ஒரு கூடார தொழிலை செய்து கொண்டு ஊழியம் செய்யும் பொழுது வட இந்தியாவிலே நம்முடைய ஐடென்டிட்டி மாறி விடுகிறது. ஐடென்டிட்டி நம்ம அடையாளப்படுத்துகிற அந்த மெத்தட், உதாரணமாக மாணவர் ஊழியம் செய்கிறோம், நம்ம சிட்டியில் போய் மாணவர் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், மிஷினரி அப்படின்னு சொல்லும்போது தே கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இந்த இன்ஸ்டிடியூட்டில் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தே கம் க்ளோஸர் டு அஸ். மாணவர்களுடைய சைக்காலஜி நான் வளர்க்க வேண்டாம், யூத்தோட சைக்காலஜி, ஒரு ஆள்கிட்ட பழகி பேசுறதுக்கு முன்னாடி தே வாண்ட் டு நோ ஹூ ஹீஸ். ஒரு நம்ம ஃபுல் டைமராக இருந்தால் கவுன்சிலர்னு சொல்லலாம், ஸ்டூடெண்ட் சைக்காலஜிஸ்ட் அப்படிலாம் சொல்லிக்கலாம், பட் ஸ்டில் தே வில் கம் க்ளோசர் டு அஸ், இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வர்றதை பார்க்க முடியும். மூன்றாவதாக, நம்ம அங்கே இருக்கிற இடத்துல, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, நீங்கள் மாட்ட தான் கிறிஸ்டியனாக இருப்பீங்க. நீங்கள் அங்கே யூ கேன் பி த சால்ட் அண்ட் லைட். ஆண்டவர் அப்படி தானே அழைச்சார் இல்லையா நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, உப்பாக இருக்கிறீங்க. சபை தான, சபையை பார்த்து தான் பழகணும். லியோனார்ட் ரெவன்ஹில் அதான் சொன்னார், த வேர்ல்டு கோஸ், சபை போகிற போக்கிலே உலகம் போகும். சபை எப்படி போகுதோ அப்படிதான் போகும். சபை என்ன மாடல், நம்ம என்ன மாடல் காமிக்கிறோமோ. ரொம்ப பரிதாபம் இல்லாமல், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் இருந்தும் நம்மளால் ஏன் பாதிக்க முடியல அப்படின்னு சொன்னால், நமக்கு எழுப்புதல் தேவை, நம்முடைய தரம். அன்னைக்கு ஆனால் முதல் செய்தியில் அருமையான சகோதரன் லைனல் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பித்தாங்க, தரம் குறைந்து விட்டது, அதனால தான் நம்ம பாதிக்கலை, நம்மளை பார்த்து அவங்க பண்ணணும். நம்ம போய் ஒர்க் பண்ணும் பொழுது அங்கே நம்ம மட்டும் தான் கிறிஸ்டியனாக இருப்போம். நாங்கள் ஒரு சில ஆண்டுகள் என்பதாக ராஜஸ்தானில் இருக்கிற அல்வர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில், அங்கே உள்ள பர்சன்டேஜ் கிறிஸ்டியன்ஸ் பர்சன்டேஜ் 0.04%. நான் பிறந்து வளர்ந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், அங்கே உள்ள கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை 45%. 45% கிறிஸ்டியன்ஸில் இருக்கிற இடத்துல இருந்து நான் ராஜஸ்தானில் உள்ள அல்வர் அப்படின்ற இடத்துல இருக்கும் பொழுது அங்குள்ள எண்ணிக்கை 0.04%. பார்த்துக்கோங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஒர்க் பண்ண, நானும் ஒன்று மனைவியும் ஒர்க் பண்ண அந்த காலேஜில் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஃபார்மசி காலேஜ், நான் ஃபார்மசி காலேஜ், என் மனைவி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஒரே கேம்பஸ், நாங்கள் மட்டும் தான் கிறிஸ்டியன்ஸ். அவங்க கிறிஸ்டியன்ஸ்னால் யாருனே தெரியும், குட் ஃப்ரைடே அன்றைக்கி அங்கே புனித வெள்ளி அன்றைக்கி வழக்கம் போல் அங்கே எல்லாம் நடந்துகிட்ருக்கும், எல்லா ப்ரோக்ராம்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஏன்னா ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே இருந்தால் கூட தே டோன்ட் டேக், நமக்கு இங்கே குருநானக் ஜெயந்திலாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் ஒப்பன நாட்களில் ஒருவேளை நாங்கள் பெருசாக காஸ்பிலை சொல்லிட்டோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்ல ரெசிஸ்டன்ஸ் உள்ள இடம், கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸே அடிச்சு நொறுக்குற ஒரு இடம் அல்வர் மாவட்டம்.
பட் ஸ்டில் நாங்கள் ஒப்பன் நாட்களில் அந்த கல்லூரியில் என்னுடைய மனைவி கிளாஸ் டைமிங்ஸ் போக மற்ற டைம்ஸில் சும்மா உட்காந்துருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் யார்தான் டவுட் கேட்க வராங்களோ யாரெல்லாம் வந்து கேட்க வராங்களோ ஷி யூஸ் டு டீச் தம் தனியாக கூப்பிட்டு அங்கே லைப்ரரியில் உட்காந்து அங்கே வச்சு டீச் பண்ணுவோம். சொன்னால் அந்த இதோட சேர்மேன் சொன்னார், அந்த டைரக்டர் சொன்னார், ஐ சி சம் டிஃப்ரென்ஸ் ஹியர், இங்கே நான் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன், கிளாஸில் டீச் பண்ணுறது போதாது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை தனியாக கூப்பிட்டு மீதி டைமில் கிளாஸஸ் இல்லாத ஹவர்ஸ்லேயே கூட டீச் பண்ணுறத பாருங்க. திஸ் மாடல் வி ஷுட் ஃபாலோ. ஐ டோன்ட் நோ இங்கே நம்ம எப்படி டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில், பட் ஸ்டில் சபைக்கு சபை நம்ம பார்த்து தே ஷுட் ஃபாலோ, வி ஷுட் பிகம் அ மாடல். ஒருவேளை என்னுடைய த்ரீன்னு சொல்லி என்னுடைய சுகுவீனத்தின் தான் நாங்கள் வந்து த்ரீன்னு சொல்லி நாங்கள் வர வேண்டியதாகிடுச்சு என்னுடைய இல் ஹெல்த்னால, பட் ஸ்டில் ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ரோலை வச்சுருப்பாருங்க. ஒருவேளை நான் ஒரு மிஷினரியாக போய் சர்ச் பிளான் பண்ணி நான் இத்தனை சபை நிறுவனேன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு டென் மேக்கராக ஒரு லே பர்சனாக நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்யும் பொழுது இவ்வளோ மிஷினரி சொல்கிற மாதிரி நான் வந்து போனேன், இத்தனை சர்ச்சஸை நாங்கள் நிறுவனேன், இத்தனை பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் அந்த ரெக்கார்டில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டில் நீங்கள் கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் காட் வுட் ஹேவ் எ ரோல். நாங்கள் அந்த நான் அங்கே இருந்த நாட்களில் பெருசாக ஒன்று செய்யலாம், நான் கிராம யூத்துக்குன்னு சொல்லி நம்ம மிஷினரி ஆலன் ஜெய்ப்பூரில் இருக்காங்க, யூத் மத்தியில் ஊழியம் செஞ்சுருக்காங்க, ஸோ இவ்வளோலாம் கூப்பிட்டு அங்கே இருக்கிற எஃப்எம்பிபியோட அவங்க அவங்க யூத் சர்ச்சஸ் உள்ள யூத்தை கூப்பிட்டு நடத்தணும். ஒருவேளை பெருசாக நாங்கள் அங்கே சாதிக்கலை, பட் அது ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் யூத்துக்குன்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு வீட்டில் மாடியில் வச்சு 20-30 யூத் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அந்த கிராமங்கள்லாம் வந்து பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கும். அதில் ஒரு பொண்ணு வந்து அந்த பிசாசை வந்து ஆடும் பொழுது அது யூத் மீட்டிங் மாதிரி இருக்காது. நாங்கள் எங்கே பண்ண யூத் மினிஸ்ட்ரிக்கும் அங்கே பண்ண யூத் மினிஸ்ட்ரிக்கும் டோட்டலி டிஃப்ரென்ஸ். அங்கே போய் பாட்டு பாட ஆரம்பிச்சாலே இந்த பிசாசு பிடிச்சவங்களாம் ஆட யூத், நாட் ஓல்டு வயசான பாட்டி தாத்தா மாதிரில, யூத் 15 வயசு 16 வயசு 18 வயசு வாலிபர்கள் வாலிபர் பிள்ளைங்க. அந்த பொண்ணு வந்து ஷி வில் ஜம்ப் லைக் எ ஃப்ராக், ஒரு தவளை மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடுவா. ஸோ போய் ஊழியம் செஞ்சு நாங்கள் அந்த கேம்ப் 3 நாள் 2 நாள் நடந்துச்சு. முடியும் பொழுது அவங்க ரொம்ப நாள் அந்த மிஷினரிஸ் போராடிட்டே இருந்திருக்காங்க இந்த அந்த குடும்பத்துக்காக அந்த பிசாசு போகணும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த கடைசி நாளில் கடைசி ஜெபத்தில் அது சொல்லிச்சு, நான் போகிறேன் நான் இனி வரமாட்டேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போச்சு. நாங்கள் சும்மா தான் சொல்லு நினச்சோம். பட் அதுக்கப்புறம் அந்த மிஷினரி தம்பதியில் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நெவர் இட் டார்மெண்டட் ஹர், கிட்டத்தட்ட அவங்க குடும்பம் அது அந்த பிசாசு போனாலும் அந்த குடும்பம் அவங்களுடைய சொந்தக்காரன் குடும்பங்கள் ஒரு 2-3 குடும்பம் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேபி பெரிய ரிப்போர்ட்லாம் நீங்கள் கொடுக்க முடியாது, ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்வார். உள்ள டைம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பவுல் சொல்கிறார், நான் ஏன் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. 9:6-19 வரைக்கும் இருக்குது. அந்த இடத்துல தான் வருது, கிறிஸ்துவுக்காக சிலர் அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காக, சுவிசேஷத்துக்காக அவங்க இவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காக நான் இப்படியானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் வேலை பார்த்து தான் ஊழியம் செய்யணுமா, எனக்கும் பரமபாவுக்கு மாத்திரம் தான் நாங்கள் ரெண்டு தான் வேலை பார்க்கணுமா, வேலை பார்த்து ஊழியம் செய்யணுமா, எனக்கு அதிகாரம் இல்லையா நான் வேலை பார்க்காம ஊழியம் செய்கிறதுக்கு, பட் ஸ்டில் ஐ டூ தட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஹி சேஸ் ஃபார் த சேக் டு சேவ் சம், சிலரை ஆதாயப்படுத்தும்படியாக. கருமையான உள்ள இங்கே இருக்கும்போது ஆண்டர் சில வாலிபர்ல உள்ளங்களில் ஆண்டர் பேசிக்கொண்டிருக்கார் என்பது நான் உணர்கிறேன். பாரதம் பாரதம்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுறதோ பாடுறதோ இல்லை, டேக் சம் கமிட்மெண்ட். உள்ள இதெல்லாம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நார்த்தை விட சவுத்தில் சவுத்தோட நார்த்தில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். வேலை கிராஸ் கல்ச்சுரல் அதாவது மாற்று கலாச்சார பணியில் ஊழியம் செய்கிறது ஒரு பக்கம், மாற்று கலாச்சார சூழ்நிலையில் வேலை பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து கிறிஸ்டியன் வேர்ல்டு வியூவோடு போகிறோம், கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் போகிறோம், கிறிஸ்டியன் வேல்யூஸோடு போகிறோம். பட் அங்கே வந்து டோட்டலி அப்போஸ்ட் வேல்யூஸாக இருக்கும், அப்போஸ்ட் வேர்ல்டு வியூவாக இருக்கும். எங்கேயோ கொண்டு விட்டது மாதிரி இருக்கும். ஒரு முதல் 2-3 மாதத்துக்கு ஏதோ வந்து இந்த மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்து கீழே போட்ட மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் காட் வில் கிவ் யூ கிரேஸ், ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். நீங்கள் கமிட் பண்ணுவீங்கன்னு சொன்னால், உண்மையிலே தேசம் சந்திக்க போகணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால், உண்மையிலே என் பாரதம் ஆசீர்வதிக்கப்படணும், மிஷினரிலாம் வந்து ரத்தம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க,
இன்னும் அது முடியலை, அந்த வேலை முடியலை, இன்னும் அறியாத மக்கள் இருக்கிறாங்களே, இருக்கிறாங்களா? நாங்கள் டெல்லியில் ரெண்டாவது முறையாக நாங்கள் திரும்ப இப்போ போனோம். முதல் முறை 3 ஆண்டுகள் நாங்கள் ஃபுல் முழு நேரம் பணியில் இருந்தோம். இப்போ 10 மேக்கராக நாங்கள் போனோம். போன ஆண்டு எங்களோடு கூட அங்கே ஒரு அருமையான இளம் தம்பதியர் அங்கே பிறந்து வளர்ந்தவங்க எங்களோடு அந்த ஊழியத்தில் இணைந்து கொண்டாங்க. ஏற்கனவே எங்களுக்கு அறிமுகமானவங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெல்லியில் உள்ள கொஞ்சம் ஒரு புறநகர் பகுதியில், டெல்லிக்குள்ளே தான், ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் ஒரு சின்ன ஸ்கூல் நடத்துகிறாரு. பெரிய ஹைஃபைலாம் கிடையாது, சின்ன ஸ்கூல். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சாதாரண பல மாநிலங்கள்லேருந்து அங்கே வந்து படித்து அங்கேருந்து வேலை பார்க்குறவங்களுடைய பிள்ளைங்க, 15 வயசு 16 வயசு, சில சின்ன பிள்ளைங்க, இவங்கெல்லாம் வந்து கேதர் ஆவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்களுக்கு மெதுவாக அந்த தம்பதியர் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே வந்து சொல்லி சுவிசேஷத்தை வந்து ஒவ்வொரு கதையாக ஒவ்வொரு பைபிள் ஸ்டோரியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த டியூஷன்லாம் அந்த கிறிஸ்தவர் எடுக்கிறதுனால அந்த பள்ளியில் வச்சு அவங்க வருவாங்க, ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்ருந்தாங்க. தேவை இன்னும் இருக்குதா அப்படின்ற உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் டெய்லி லவாரமாக நான் கூட போவேன். அவங்க யங் கப்பல்னால நான் அவங்கள முன்னாடி விட்ருவேன், நான் பின்னாடி சும்மா உட்காந்துக்குவேன். ஏன்னா நான் பேசுகிற ஹிந்தியை வந்து அவங்க சைஸ் உண்மையே சொல்ல போனால் என்னோடய ஹிந்தியை அவங்க தாங்கிக்கிட மாட்டாங்க. அதனால் அவங்கள நான் விட்டுருவேன், அவங்க நல்லா ஹிந்தி ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க. அண்டு போன குட் ஃப்ரைடே முடிஞ்சு ஈஸ்டர் வந்துச்சு, சண்டே, ஈஸ்டர் சண்டே. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சின்ன ஒரு பவர் பாயிண்டில் வந்து எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி விவரித்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். 18-19 வயசு பிள்ளைங்க, தேசிய தலைநகரம், ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் சம் அதர் ரிமோட் சிட்டி, ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு நகரத்தை சொல்ல, நம்முடைய தேசத்தின் தலைநகர் சொல்கிறேன். உட்காந்து கேட்டே இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தாருன்னு சொன்னாங்க, காமிச்சாங்க, உயிர்த்தெழுந்தாருன்னு சொன்னாங்க, அவங்களுடைய கை அவங்களோட கண்கள்லாம் விரிவடைஞ்சிச்சு. அப்போவே தெரிஞ்சு இவங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி சுவிசேஷத்தை கேள்விப்படலை அப்படின்றத நான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருந்தாங்க. அவருடைய இயேசுக்கு சுவி தெழும்பொழுது அடுத்த நாள் வந்து அவங்க சண்டே மார்னிங் பார்க்கும்போது அங்கே வந்து அவருடைய துணிகள்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க அந்த படத்தில் போட்டு அப்படி காமிச்சிருக்கும். இவங்க ஆச்சரியமாக பார்த்துட்டு, ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு பாபாவோ இப்படி ஒரு குருவோ வந்து இறந்து உயிர் தெழுந்ததெல்லாம் அவங்க கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ தி ஆர் சோ மச் சர்ப்ரைஸ்டு. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இவங்க சொன்னாங்க, அப்புறம் இயேசுக்கு சூரிய தெழுந்தார், தரிசனம் கொடுத்தாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் பரலோகத்துக்கு எழும்பி போனார். அப்புறம் சீஷர்கள் கீழே நின்னாங்க, சீஷர்கள் வந்து நின்ற உடனே தூதர்கள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க, இந்த இயேசு எப்படி போனாரோ அப்படி திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி அப்படியே மெதுவாக சொல்லி, அது ரொம்ப ஆச்சரியமாக மேலே நான் சொல்கிறேன். எத்தனையோ முறை எங்கெல்லாமோ சுவிசேஷத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம், பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 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 ஈகர்னஸ் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அப்படி சொல்லி அவங்க முடிச்சிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு முடிஞ்சிச்சு அந்த மாதிரி சொன்னாங்க. முடிஞ்ச மாதிரி அப்படி முடிக்க போனாங்க. பட் இவங்களால் நிறுத்த முடியல, ப்ரேயர் பண்ணுவோம் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த கேர்ள்ஸ் வந்து கிட்டத்தட்ட 18-19 இயர்ஸ் கேர்ள்ஸ், அவங்க கேட்டாங்க, பையா ஓ ஈஸ்வசி இவர் வாபஸ் ஆகியா கியா, அந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து விட்டாரா என்ன? 2000 ஆண்டுகள் ஆகியும் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்கிற செய்தியையும் இன்னும் வரவில்லை என்கிற செய்தியையும் கேள்விப்படாத ஜனங்கள் இந்த தேசத்திலே உண்டு. எத்தனை முறை கேட்கிறோம், எத்தனை முறை நம்ம கேட்கிறோம். ஐ வாஸ் சோ, நான் வெக்கப்படதான் செஞ்சேன். 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் கேர்ள்ஸ், அவங்க வந்து ஏதோ நான் சும்மா சொல்ல கிராமத்தில் வாழ்ற பிள்ளைங்க கிடையாது. Why they didn't hear? ஏன் கேள்விப்படவில்லை? Because of you and me. நீங்களும் நானும் தான் காரணம், திருச்சபை தான் காரணம். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் ஏதோ யாரோ செய்வாங்க, ஏதோ மிஷினரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். சொன்னா குற்றம் நம்மேல் சுமரும். இல்லை, நானெல்லாம் வந்து பெரிய ஸ்கில்லாம் கிடையாது, நான் அங்கே போய் என்னத்தை பண்ண போறேன். நான் என்ன ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, எனக்கு பிரசங்கம் பண்ண கூட தெரியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். சின்ன சின்ன ஊழியங்கள் நம்ம லிட்ரேச்சர் அறிமுகப்படுத்தலாம் அங்கே உள்ள கிறிஸ்டியன்ஸுக்கு, சிட்டிஸில் உள்ள கிறிஸ்டியன்ஸுக்கு. அதே சொல்லுவாங்க, வாசிச்சு பிரதர் எப்படி இருக்குது, எப்படிலாம் எழுதியிருக்குதா, இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கே பிரதர் ஸ்டான்லி, இப்படி அழகாக எழுதியிருக்காங்களே, டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி இப்படி எழுதியிருக்காங்களே, இதெல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது எங்களுக்கு, ஏன் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு கையில் இந்த மாதிரி ஒரு புக் கிடைக்கல. தே வில் பி சர்ப்ரைஸ் டு சீ தட். மேபி அங்கே இருக்கிற நார்த் இந்தியன் கிறிஸ்டியன்ஸுக்கு நீங்கள் பைபிள் ஸ்டடி நடத்தலாம், ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணலாம்,
நீ ப்ரொஃபஸராக இருக்கலாம், பிஹெச்டி முடிச்சிருப்பீங்க, எம்டெக் முடிச்சிருப்பீங்க, வாங்க. There are so many opportunities for you. காலேஜுக்கு நீங்க மிஷினரி போக முடியாத இடத்துக்குலாம் நீங்க நுழைஞ்சிடலாம். உண்மையான அருமையா ரெண்டு தம்பிமார் குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நகர்கோயிலில் நடந்த எஸ்எஃப்ஜி பிரேசல் இருந்து வந்த தம்பிமார் குடிச்சிட்டு இருந்தான். காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது த்ரீன் பிரேசலுக்கு வந்தான். ரெண்டு மூணு வாரத்தில் ஆண்டவனை மாற்றிட்டாரு. கேத்தலிக் பேக்ரவுண்ட் படித்து முடிச்சோடனே அவங்க வீட்டிலே வேலைக்கு பார்த்து எங்கேயோ பார்த்து அனுப்புகிறாங்க. சென்னையில் ஜாப்னு சொல்லி போனான். பட் அவனுக்கு இடம் கொடுக்கப்பட்டது உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்கிற ருத்ராபூர் அப்படின்ற ஒரு பிளேஸ். அங்கே போய் அவன் சும்மா இருக்க முடியல, ஏன்னா இங்கே உள்ள பழக்கம் அவனுக்கு. அங்கே உள்ள ஏஜி சர்ச்சோட சேர்ந்துக்கிட்டான். அங்கே ஆட்களே கிடையாது ஏஜி சர்ச்சில், கொஞ்சம் பேர் தான் உண்டு. அவன் செய்ய ஆரம்பித்தான், ப்ரேசல்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தான், பசங்களை போய் பார்க்க ஆரம்பித்தான். போன ஆகஸ்ட் 15th ஒரு சின்ன ரிட்ரீட் ரெண்டு நாளுக்காக டெல்லியிலேருந்து நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம். இங்கே இருக்கிற அருமையான செல்வம் பிரதர் அதுக்கு சாட்சி. ப்ரைஸ் லார்ட். ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது பொய் அல்ல. ஸோ டெல்லியில் டிஃபென்ஸில் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அவங்க சென்னைக்கு மூவ் ஆகி வந்திருக்கிறாங்க. அவங்களும் எங்கூட வந்து ஒரு மெசேஜ் அவங்க ஷேர் பண்ணாங்க. ரிசோர்ஸ் பர்சனாக வர்ஷிப் லீட் பண்ணாங்க. பல ஆண்டுகள் நான் நார்த் இந்தியாவில் அவங்க ஒர்க் பண்ணனால அவங்க ஹிந்தி நல்லா பேசுவாங்க. ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து போயிருந்தோம். உண்மையிலே நீங்கள் பார்க்க ஆச்சரியப்பட சொல்ல முடியும். ஒரு பையன் இங்கேருந்து சேலஞ்ச் ஆகி அங்கே போனான். 10 வருஷம் அங்கே இருந்தான். 30-40 யூத், வெறும் பாய்ஸ். அவங்க ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணுறவங்க. ரெண்டு நாள் டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் மாதிரி சின்ன விஷயம்தான். பெருசாக ஒன்றும் மேகசின்லாம் போட முடியாது. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் சொன்னாங்க, நிறைய ப்ரைஸஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம், அங்கே உள்ளவங்களாம் எங்களை ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. விவேக்னு சொல்லி ஒரு தம்பி ஹிந்து கன்வெர்ட்டாக வந்தான். நகர்கோயிலில் படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ப்ரேயர்ஸில் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரேயர்ஸெல்லாம் அட்டன் பண்ணான். அங்கே ரட்சிக்கப்பட்டான். படித்து முடிச்சோன்னா இங்கே இருந்தால், வீட்டில் இருந்தால், ஊரில் இருந்தால் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நாங்கள் அப்போ டெல்லியில் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். த்ரீன் ஃபோன் பண்ணே, நான் வரேன், என்ன எப்படியாவது எனக்கு அங்கே நார்த் இந்தியாவில் ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க. இங்கே இருந்தால் என்னை பைபிள் கூட வாசிக்க விட மாட்டாங்க, என்னை ஃபாரின் போக சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்ராடில் இருக்காரு, அப்ராடில் போக சொல்கிறாங்க. நம்ம நிறைய பேர் அப்ராட் போகிறது ரெடியாக இருக்கோம்ல. ஒரு கிறிஸ்ட் இந்து கன்வெர்ட்டோட சாட்சி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம். வீட்டில் பாஸ்போர்ட் எடுக்க சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன், நான் ஆண்டவருக்காக இந்தியாவில் தேவையில் இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னான். டெல்லியில் வந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்தில் இருக்க சிட்டியில் தேர்ட்னா கொஞ்ச நாள் அங்கே உட்காந்தான். இப்போது ராஜஸ்தானில் இருக்க நீம்ரானா அப்படின்ற ஒரு இடம், டெல்லியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அவே, ஹீரோ மோட்டார்ஸில் மேனேஜராக இருக்கிறான். பசங்களை பார்த்து சாயங்காலம் ஆனோடனே வெளியே போயிடுவான். அங்கே பக்கத்தில் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ராஜஸ்தானில். நான் சொல்கிறது சென்னையில் இல்லை, ராஜஸ்தானில். அந்த பசங்க கிரிக்கெட் விளையாட வருவாங்க. இவன் சேர்ந்து ஒரு நாள் விளையாடுவானா அவன், இப்போ தான் ரீசெண்டாக தான் அவன் மேரேஜ் ஆச்சுது. ஸோ கிரிக்கெட் விளையாடுவான். கொஞ்சம் பசங்க அதை பழக ஆரம்பித்தாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். December 11th, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவனுடைய தங்கியிருக்கிற அந்த வீட்டில் ஃப்ளாட்டில் 70 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சுருந்தான். எல்லா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய்ப்பூர்லேருந்து பிரதர் ஆலன் அந்த அவங்க டீமோட வந்திருந்தாங்க. வி ஷேர்ட் த காஸ்பிள், ப்ரேசல் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரெகுலராக 10-12 பேர் கிட்டத்தட்ட போன ஒரு 7-8 மாதமாக வந்துட்டுருக்குறாங்க. ஸோ ஸ்மால் திங், சின்ன விஷயந்தான். பட் ஈவன் ஒரு மிஷினரி போனால் கூட அந்த பசங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரியலை. பட் தேவன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் பெரிய ஸ்கில்டு ப்ரீச்சர்ஸ் கிடையாது. இப்போ நானுமே அப்படி தான், யாருமே ஸ்கில்டு ப்ரீச்சர்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் தேவன் சின்ன சின்ன விஷயங்களில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் எதுக்காக நான் சாட்சிகளாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நினைக்கிறோம்ல நம்ம என்ன செய்ய முடியும், நான் என்ன பண்ணிவிடுவேன் நார்த் இந்தியாவில் போய். இது இல்லை, இந்த யாருமே ஹிந்தி இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்களாம் கிடையாது, அங்கே போய் படித்தவங்க தான். உங்களுக்கு இருக்கிற ஹிந்தி போதுங்க, ஆண்டவர்களை பயன்படுத்த முடியும். நீங்கள் ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும், அங்கே அவங்கள மாதிரி ஹிந்தி பேசணும், ஒன்றால் பேச முடியாது. நீங்கள் சவுத் இந்தியன் ஆக்சென்ட்டோடு தான் நீங்கள் பேச முடியும். பட் ஸ்டில் ஆண்டவர்களை பயன்படுத்த முடியும். நம்ம சொல்லலாம், நான் கோழை, என்னால் முடியாது. நான் அப்படின்னா நான் சொல்வேன், இந்த உலகத்திலே ரொம்ப கோழையானு நான் தான் நினைக்கிறேன். ஸோ பட் ஸ்டில் ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அவனுடைய கிருபை மாத்திரம் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து செய்ய முடியும். அவனுடைய கிருபை மட்டும் போதும். ரொம்ப நார்த் இந்தியன் சிட்டிஸ்லாம் ரொம்ப சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அமெரிக்கா போனால் கூட பரவாயில்ல, சேஃப்டி இருக்கும், நல்ல லா, நல்ல கண்ட்ரி. அல்லது ஆஸ்திரேலியா போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், நியூசிலாந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் டெல்லியில் போய், ஜெய்ப்பூரில் போய், இல்லை ஹரியானாவில் போய் இங்கெல்லாம் இருக்கிறது சேஃப்டி கிடையாது. எங்கள் அப்பேரன்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களே, மேபி அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம்ல.
பட் யார் யார் பேரண்ட்ஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் காட்ஸ் கிரேஸ் இருந்தால் நீங்கள் போக முடியும். ஹெல்த் என்ன ஒத்தே வராது, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் உள்ள நான் சொல்லுவேன்னு சொன்னால் காட்ஸ் கிரேஸ் இருந்துச்சுன்னா போதும். நான் தான் சொல்கிறேன், நம்மளால் முடியும்னு நான் சொல்லலை. நீங்கள் சேலஞ்ச் எடுத்து போங்க அப்படிலாம் சொல்லலை. என்னாலே முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் காட்ஸ் கிரேஸ் இருக்கிற வரைக்கும் என்னால் முடியும். ஸோ என்னுடைய மனைவி வந்து ஷீ இஸ் ஆஸ்மெட்டிக் பேஷியன். டெல்லி வெதர் ரொம்ப சீரியஸ் சிவியராக போகும்போது ஷி வில் ஸ்ட்ரகிள், பட் ஸ்டில் ஆண்டு இருக்கிற வெதர். எனக்கு வெதர் சேஞ்சஸ் ஆனாலே நான் மைக்ரைன் ஹெட்டேக்னால சஃபர் ஆவேன். அது ரொம்ப ஹாட் வெதர்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டு கிருபை இருக்கும். எங்கள் அப்பா வந்து ஒரு நார்த்தார்க்கு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ அந்த டைமில் நாங்கள் போயிருந்தேன். போகும்போது நான் நினச்சேன், இது என்ன சூடு, இப்படி ஒரு சூடு இருக்குது. நான் எங்கள் அப்பாட்ட அப்படின்னு சொல்லுவேன், இது சூரியன் இங்கே தான் உதிக்குதோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நார்த்தார்க்கா டிஸ்ட்ரிக்டில் வேறு பேரில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவனுடைய கிருபை இருக்குது. நான் முந்தின நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டெல்லியிலேருந்து நான் கிளம்பு வரும்போது ஈவினிங் 6:00 டெம்பரேச்சர் வாஸ் 47 degrees, 47 degrees டெம்பரேச்சர். அவனுடைய கிருபை போதுமானதாக இருக்குது. தேசம் அழிகிறது. இயேசுவை கேள்விப்படாத மக்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். உங்களுடைய பங்கு என்ன? கண்களை மூடுவோமா?